பாருங்க புது கழட்டிக்கலாம் புது கழட்டுச்சு அப்படியே ரைட்டை போட்டு புது டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணி அப்படியே நின்றுக்கணும் இதில் வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 1500 ரூபா 2000 ரூபா 1800 ரூபா இந்த மாதிரி வரும் நம்ம 850 ரூபாலேருந்து உங்களுக்கு கொடுத்துடலாம் இது அது வந்து நம்ம யார்ட்டையுமே இருக்காது நம்மள்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா இது பேட்டரியில் ஸ்க்ரூ மிஷின் தான் பார்த்துருப்பீங்க பேட்டரி கிரைண்டிங் யாருமே பார்த்ததில்லை நீங்களா இப்போ ஒவ்வொரு மிஷினுக்கு கார்பன் ப்ரெஸ்ஸும் இருக்காது நம்ம எல்லா மிஷினோடது 35000 ரூபா கார்பன் போஸ் மிஷின் பில்டிங் உடைக்கிற போஸ் மிஷினோட எடுத்துட்டீங்கன்னா இது கடையில் போனீங்கன்னா 500 ரூபா இருக்கும் நம்ம வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓ ப்ளோயர் வச்சிருக்கீங்க இந்த ப்ளோயர் வந்து தள்ளவும் செய்யும் இழுக்கவும் செய்யும் ஓகே இதையே கழட்டி இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இது ஒரு பேக் வரும் இந்த தூசி இருக்கிற பேக் ஓகே இதை இப்படி போட்டு விட்டுறது இப்படி போட்டுட்டு ஹாய் காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடம் ஓல் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ பவர் டூல் பற்றி இன்னொரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க அதனால தான் வந்து இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நீங்கள் ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயிலும் ஷாப்போட கான்டாக்ட் நம்பரு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவீல் பண்ண போகிறோம் புது ப்ராடக்ட்ஸ் அது போக ஓல்ட் பவர் டூல்ஸ் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க அதனால் யூஸ்டு பவர் டூல்ஸ் அதாவது ரேட்டு கம்மியாக இருக்கிறதுக்காக யூஸ்டு பவர் டூல்ஸ் வந்து நம்ம இதில் ரிவீல் பண்ணியிருப்போம் ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறந்துட்டு நினைக்கவே நினைக்க மாட்டேன் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கோவிட்க்கு அப்புறம் எப்படி பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கோம் போயிட்டுருங்களா சரி ஓகேங்கண்ணா இப்போ நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் ஓ பழைய மார்க்கெட்டில் வந்து கடை நம்பர் 11 நியூ லைன் 11 ஓகே நியூ லைன் 11 இப்போ கடை கான்டாக்ட் நம்பரும் உங்களோட கடை நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கஸ்டமர் காத்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் என்னங்கிறத உங்களுக்கு பேசி டீல் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சரிண்ணா இப்போ அப்படியே 1 by 1 காமிச்சிருங்க ஓகே இது புதுசு இதுலேயே புதுசு புதுசு இருக்குது பழசு இருக்குது இந்த மாடல் வேணா இந்த மாடலு இந்த மாடலில் வேணா இந்த மாடலு இதுலேயே பழசு வேணும் பிராண்டடு வேணும்னா மக்கீட்டா போஸு ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்டு என்ன விலையில இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபா ஓகே உங்களுக்கு காமிச்சேன் புதுசு 1000 ரூபா புதுசு 1000 ரூபா ஓகே பாருங்க லெஃப்ட் ஓடுது ரைட் ஓடுது சவுத்தில் போகிறதா இருந்தால் சவுத்தில் போட்டுக்கலாம் இரும்பு மரம் இந்த மாதிரி போடுறதா சவுத்தில் ஸ்லோ ஸ்பீடு வந்தால் உங்களுக்கு குருவை தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா ஸ்லோ எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மார்பிள் கட்டு பிளைவுட் கட் பண்ணுறது இரும்பு கட் பண்ணுறது அதுலேயே பழசு வேணால் பழசு இருக்கு பழசு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இங்க இருக்கிறது போக அவங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா
இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மெஷின் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2500 ரூபாய் வரும். 2500 ரூபாய் புதுசுல என்ன விலை வருங்க? இதெல்லாம் இது எடுத்துட்டீங்கன்னா எப்படி ஒரு 10 ரூபாய் பக்கம் வந்துரும். ஓ 10 ரூபாய் 12 ரூபாய் பக்கம் வந்துரும். நம்ம 2500 ரூபாய் பக்கம் கழிச்சில கொடுத்துறோம். ஓகே. அதுலயே வந்து உங்களுக்கு பலக்கு வந்து பாருங்க. வந்து டைமரிங் மெஷின் இருக்கு. சவுண்ட் ஒழிச்சுக்கலாம். சவுண்ட் காங்கிரீட் ஏசி ஓட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. எல்லாமே இருக்கு. இது பலச்சு வேணாலும் பலச்சு ஒரு 2000 ரூபாய் தான் வரும். புதுசு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 2800 3000 3300 இப்படி பல ரேஞ்சில் இருக்கு. அதே மாதிரி பேட்டரி ஸ்க்ரூ பண்றது அதை காண்பி பேட்டரியில உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ பண்றது ஷீட் ஹோல்ட் போடுறது இந்த மாதிரி வேணுச்சுன்னா கார்ட்லெஸ் கார்ட்லெஸ் ட்ரில் இதுல டபுள் ஸ்பீடு வந்துடும் லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்துரும் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வந்துரும் இதுல ஒரு பேட்டரி இருக்கும் ஓ அடிஷனல் பேட்டரி கொடுத்துறோம் ஆமா அடிஷனல் பேட்டரி சார்ஜர் எல்லாமே இதுலயே வந்துரும் இது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 ரூபாய்க்கு இருக்கு 1500 ரூபாய்க்கு இருக்கு ஓ ரேஞ்ச் வாரியா போகும் ஓகே எப்படி 1400 1500ங்கிறது கேரண்டி வாரண்டியோட இருக்கு கேரண்டி வாரண்டியோட இருக்கு ஓகே சோ இதுலயே வந்து கேரண்டி வேண்டாம்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் அதுலயே உங்களுக்கு பலசு வேணும்னாலும் பலசு பலசு இருக்கு பலசு வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷன்ல கொடுத்துறோம் ஓ ஃபைன் சோ இதோட ஒரு பேட்டரி ஒரு சார்ஜர் ஒரு அவ்வளவுதான் இதோட விலை என்ன இருக்குங்க இது என்னங்க நம்ம ஒரு பலசுங்கும்போது பிராண்ட் இறங்கும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ள வரும் ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் மாதிரி வரும் பக்கா கண்டிஷன்ல இருந்துச்சுனால கொடுப்பேன் இல்லனா சோ இதுல நமக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கலங்க இப்ப பலசு எடுத்துட்டு போறோம் இப்ப அதுக்கு வந்து கேரண்டிலா எப்படி இருக்கும் நான் நம்பி எடுத்துட்டு போக முடியுங்களா பலசு வந்து நம்ம பிராண்டட் குடுத்துருவோம் கேரண்டி சீக்கிரம் வராது ஓகே வந்துச்சா ஆனா பண்ணிட்டா எங்க வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கும் எங்கட்டே ஸ்பேர்ஸ் கிடைக்கலாம் ஸ்பேர்ஸ் எல்லாம் சரி ஒருவேளை உங்ககிட்டே வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைன்ட் ஆயிடுச்சுனா இங்க உங்களுக்கு போட்டுட்டாங்கன்னா நீங்க ரெடி பண்ணி தருவீங்களா நான் அனுப்பிச்சுடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு எது வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளைவுட் கட் பண்றது வேணாலும் ப்ளைவுட் கட் பண்றது இருக்கு பாருங்க பாருங்க இது வந்து ப்ளைவுட் கட் பண்ணிக்கலாம் இரும்பு கட் பண்ணிக்கலாம் டைல்ஸ் கட் பண்ணிக்கலாம் இதுலயே உங்களுக்கு பிராண்டட் வேணாலும் பிராண்டட் கொடுத்துடலாம் போத்து மக்கீட்டா இட்டாச்சி இதெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க இதெல்லாம் போத்து இட்டு மக்கீட்டா அந்த மாதிரி இருக்குன்னா ஓல்டு பீஸ் இருக்குன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வரும் பக்கா கண்டிஷன்ல கொடுத்துடலாம் திருப்தியாவே கொடுத்துடலாம் கொரியர் அனுப்பிச்சு அந்த கொரியர் அனுப்பிச்சுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒரு பழத்து எந்த பிராண்ட் எந்த ட்ரில்லிங் மிஷின் வேணாலும் எங்கிட்ட இருக்கு எல்லாமே குமி போத்து இட்டாச்சி கட்டி மிஷின்ல இருந்து எல்லாமே இருக்கு ஸ்க்ரூ மிஷினு அதே மாதிரி ஹேமரிங் மிஷின் உடைக்கிற ஆப்ஷனோட உங்களுக்கு புதுசு வேணும் இது வந்து இது வந்து ஹேமரிங் பர்பஸ் இது வந்து உடைக்கிறது காமிச்சிருந்தேன் இது வந்து உடைக்கிறது உங்களுக்கு சீலிங் ஏதாவது உடைக்கணும்னா உடைச்சுக்கலாம் இதுல காங்கிரீட் ஏசி வோல்ட் போடுறதா இருந்தாலும் விட்ட கழட்டிட்டு எவ்வளவு லென்த்துக்கு வேணாலும் அதுல வர்றது வந்து உங்களுக்கு வந்து பிட்டு வந்து 6 8 10 மூணு பிட்டு வரும் சரிங்களா உங்களுக்கு வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுனா இதுல வந்து உங்களுக்கு வந்து 4 இன்ச் மட்டும் வோல்ட் போட்டுக்கலாம் ஓகே நீங்க சொல்ற லென்த் லெந்த் இது வந்து ஸ்டார்ட் ஷார்ட் இதுல லெந்த் இருக்கு லெந்த் 1 அடி 1.5 அடி மட்டும் போட்டுக்கலாம் ஓ இதுல வந்து உங்களுக்கு வந்து 1 அடி மட்டும் போட்டுக்கலாம் ஓ 1 அடி மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைஸ் இதுதான் சைஸ் சரிங்களா ஓ இது இருக்கும் கூட இது வந்து இதே பிட் போட்டுக்கலாம் இதுல அந்த டயாமீட்டர் வரைக்கும் அத போடுங்க டைம் இல்ல இதுல இருந்து 4 இன்ச் மட்டும் ஹோல்ஸ் போடலாம் ஏசி ஹோல்ஸ் போடுறது சரிங்களா ஆமா ஆமா அந்த பிட் மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஓ சரிங்களா இது உடைக்கிற ஆப்ஷனோட பார்த்துட்டோம் ஓகே இது வந்து வெறும் ஹோல்ஸ் மட்டும் இது வெறும் ஏசி ஹோல்ஸ் இந்த ஷீட்டுக்கு போல்ட் அடிக்கிறது ஓ இதுல வந்து உடைக்க முடியாது ஆனா ஹோல்ஸ் மட்டும் போடலாம் ஹோல்ஸ் மட்டும் போடுங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து ஏசி ஹோல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஓ சரிங்களா இது வந்து ஏசி வால்ஸ் இந்த மாதிரி ஓகே லெஃப்ட் ரைட் எல்லாமே இருக்கு
நூத்தி எழுபது நம்ம செட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அங்க வந்து ஸ்க்ரூ பண்றாங்க தெரியுங்களா, இந்த ட்ரில்லிங் மிஷினை போட்டு ஸ்க்ரூ பண்றாங்க, ஸ்க்ரூ கழட்டுறது மாற்றுறது, இதை எடுத்துட்டீங்கன்னா ஒரு பீஸ் 5 ரூபா தான். 5 ரூபா வந்து நம்மகிட்ட
ஃபுல்லா மட்டும் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி கிரைண்டிங் வீல், இரும்பு கிரைண்டிங் வீல் எடுத்துட்டீங்கன்னா வெறும் 20 ரூபா. ஓ, கட்டிங் வீல் எடுத்துட்டீங்கன்னா வெறும் 10 ரூபா. ஓகே, இரும்பு கட் பண்றது இது எடுத்துட்டீங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு இருக்கு, 8 ரூபாய்க்கு இருக்கு. ஓ, அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷினில் போகிற செக்கு, பெரிய கிரைண்டிங் வீல் எடுத்துருந்தீங்கன்னா இதை விட பெரிய கிரைண்டிங் வீல் எடுத்துட்டீங்கன்னா பாருங்க இது 20 ரூபா. ஓ, இது அதை விட எடுத்துட்டீங்கன்னா 30 ரூபா 35 ரூபா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து புதுசுங்களாங்கண்ணா? புதுசு, புதுசு தான் கொடுக்குது. பழசு இதுலாம் நம்ம கொடுக்க மாட்டோம், புதுசே ஃப்ரெஷ் பீச் கொடுத்துடலாம். 20 ரூபா 25 ரூபா 30 ரூபா சைஸ் வாரியாக இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த மிஷினுக்கு காயில் ஏதாவது வேணும் அப்படின்னால் எனக்கு கூப்பிட்டு அவங்க அந்த மிஷினோட ஃபோட்டோ எத்தனை ஆம்ஸ் என்ன எதுன்னு இருக்கும் அதை போட்டு விட்டுட்டு எனக்கு அந்த மிஷினோட டோட்டல் ஃபோட்டோவையும் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அந்த காயில் என்ன எதுங்கிறத சொல்லிடுவோம். எந்த மிஷின் பிராண்டடுக்கு எந்த மிஷினுக்கு என்ன காயில் வேணாலும் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, அவங்களுக்கு கொரியர் வேணால் கொரியர் அனுப்பிச்சு விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குண்ணா, இப்போ வெளியூர்லேருந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புது மிஷின் மட்டும் இல்லாமல் சர்வீஸுங்கிறது தேவைப்படும், உங்களால் சர்வீஸ் பண்ணி தர முடியும்? தாராளமாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு நிறைய பேர் இப்போ அங்கே எதுவுமே பொருள் கிடைக்காது அப்படிங்கும்போது எனக்கு என் கொரியருக்கு கடைக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நம்ம க்ளீனாக பார்த்து, ஓகே, க்ளீனாக பக்காவை செக் பண்ணி ஏதாவது காயில் போச்சுன்னா காயில் மாற்றி சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்டுலாம். அதே மாதிரி ஏசி க்ளீன் பண்ணுறாங்க சரிங்களா, ஏசி கம்ப்யூட்டர் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து ப்ளோயர். ஓ, ப்ளோயர் வச்சுருக்கீங்க? ஆமாம், இந்த ப்ளோயர் வந்து தள்ளவும் செய்யும் இழுக்கவும் செய்யும். ஓ, அவங்களுக்கு செக் பண்ணி இது வந்து தள்ளவும் செய்யும், இது போ இப்படி போட்டுட்டீங்களா, ஓகே, இதையே கழட்டி இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இது ஒரு பேக் வரும், இந்த தூசி இருக்கிற பேக், ஓகே, இதை இப்படி போட்டு விட்டுறது, இப்படி போட்டுட்டு நீங்கள் நீங்கள் பாருங்க கையாக இருக்கு, இந்த தூசி இங்கே வந்துடும், நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் இந்த ஜிப்பை திறந்து வெளியே கொட்டிக்கலாம். இது வந்து எங்கிட்ட வந்து 750 ரூபாய்க்கு இருக்கு, 650 ரூபாய்க்கு இருக்கு. 650 ரூபா வந்து சுமாரான குவாலிட்டி, 750 ரூபாய்க்கு இருக்கு, 900 ரூபாய்க்கு இருக்கு, 1000 ரூபாய்க்கு இருக்கு, புதுசு வாங்க போறதா இது எப்படி இருந்தாலும் ஒரு 3 ரூபா பக்கம் கொடுக்கணும். நம்மள்ட்ட வந்தாங்க வெறும் 1000 ரூபா கொடுத்துருவோம், 1000 ரூபாய்க்கு பக்கா கண்டிஷனா செக் பண்ணி அவங்க திருப்தியை கையில கொடுத்துருவோம். எல்லாமே பக்கா திருப்தி அனுப்பிடுவோம். இல்ல அவங்களுக்கு வந்து எனக்கு அங்கிருந்து வர முடியாது, நான் இங்கிருந்து கொரியர் அனுப்பணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா என் அக்கௌண்ட் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்ருவோம். அக்கௌண்ட்டில் கூகுள் பேல காசு போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொரியரை நான் பேக் பண்ணுறது, பேக் பண்ணி கொரியரை கொடுத்து அந்த பில்லை எல்லாமே வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அவங்களுக்கு காமிக்கிற பொருள் தான் நான் அனுப்பலாங்கிறது அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, அதனால என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பொருளை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த பொருளை பேக் பண்ணி உள்ள பெட்டிக்கு லைவாக வீடியோ அனுப்பிச்சிருவீங்க. லைவா அந்த வீடியோ லைவாவே அவங்களுக்கு போட்டோவே அப்பவே பேக் பண்றது உள்ள வைக்கிறது ஒட்டுறது எல்லாமே வீடியோ வேணா வீடியோ எடுத்து கொடுத்தலாம், போட்டோ வேணா போட்டோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா அது யாராக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு பயம் கண்டிப்பாக, அதனால நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ கழட்டுற மிஷின் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரூ மிஷின் வந்து பேட்டரியில் பார்த்தோம், இப்போ அடுத்தவங்க வந்து வெளியில் போனீங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி, நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ரேட்டு கம்மி சரிங்களா. இப்போ ஸ்க்ரூவெல்லாம் பண்ணுறதுனா உங்களுக்கு ஸ்க்ரூவே நான் கைத்திலே கழட்டியே காமிச்சுக்கிறேன் பாருங்க. இது வந்து ஸ்க்ரூ கழட்டுறது மாற்றுறது மட்டும் இந்த பால் சீலிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்க்ரூ வந்து இப்படி கழட்டிக்கலாம், எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்க, இவ்வளோதான் சுற்றும். இப்போ ஸ்க்ரூ ஒன்று கழட்டணும் அப்படின்னால் பாருங்க ஸ்க்ரூ கழட்டிக்கலாம், ஸ்க்ரூ கழட்டுச்சு அப்படியே ரைட்டை போட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம், டைட் பண்ண அப்படியே நின்று மிஷின் அப்படியே கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம், எவ்வளோ ஸ்க்ரூ டைட்டு வேணும்னாலும் பாருங்க இதில் பிடிச்சா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ஓவர் டைட் ஆகாது, அப்படியே நின்றும் நின்றும். இப்போ இப்போ டைட் ஆகிடுச்சு வைங்க, இப்படி இப்போ பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி நின்றும் சுத்தம், எவ்வளோ டைட்டு வேணாலும் 1, 2, 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் சரிங்களா. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டிங்கன்னா நம்ம இப்போ என்ன டார்க் வேணுமோ அந்த டார்க் வந்து எட்டாம் நம்பரை வச்சுக்கோ வைங்க, எட்டாம் நம்பர்ல பிடிக்க நம்ம கை பிடிக்க முடியாது, அப்படியே 7 எவ்வளோ டைட்டுங்கிறது பவுண்ட் மாதிரி இது. ஓகே, இது என்ன விலை வருதுங்க? இது வந்து உங்களுக்கு வந்து 850 ரூபாலேருந்து இருக்குங்க, 850 ரூபாலேருந்து 1500 ரூபா முற்றுருக்கும். ஓகே, இதெல்லாம் வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 1500 ரூபா 2000 ரூபா 1800 ரூபா இந்த மாதிரி வரும்.
நம்ம 850 ரூபாயில தான் உங்களுக்கு கொடுத்துறோம். எப்படி வேணுமோ அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துறோம். கார்பன் பிரஸ் எல்லா மிஷினோட கார்பன் பிரஸ்ஸும் ஒவ்வொரு மிஷினுக்கு கார்பன் பிரஸ் இருக்காது. நம்ம எல்லா மிஷினோடது 35,000 ரூபா கார்பன் போத் மிஷின் பில்டிங் உடைக்கிற போத் மிஷினோட எடுத்துட்டீங்கன்னா இது கடையில் போனீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா இருக்கும். நம்ம வெறும் 100 ரூபாய்க்கு கொடுப்போம். பெரிய உடைக்கிற மிஷின். அதே மாதிரி இட்டாச்சி டிவால்ட்டு எதோடு வேணாலும் இதெல்லாம் ஒரிஜினலுங்களா இல்லை டூப்ளிகேட் ப்ரொடக்ஷன்? ஒரிஜினல் அந்தந்த மிஷினுக்கு அந்தந்த இது எல்லா பிராண்டடும். இல்லை எனக்கு லோக்கல் கார்பன் தான் வேணும். மக்கீட்டா மக்கீட்டா கார்பன் மக்கீட்டாவோட மார்பிள் கட்டோட கார்பன் எல்லா கார்பனும் நம்ம வச்சுருப்போம். எல்லா மிஷினுக்கு எந்தெந்த மிஷின் இருக்கோ அந்த மிஷினுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வச்சு கார்பன் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம மிஷின் கொடுக்கணும்னா அவங்களுக்கு இப்போ ஓர ஓர கார்பன் போச்சுன்னா அந்த கார்பன் இருக்காதல்ல முடிஞ்ச அளவுக்கு மிஷின்லேயே வந்து நம்ம கார்பன் கம்பெனி பொறுத்தளவுக்கு கொடுத்துருவோம் நம்ம. அதே மாதிரி இப்போ என்ன எவ்வளோ வருதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு இதில். இது உங்களுக்கு வந்து ஒரு 3,500 ரூபா 3,000 ரூபா அது மாதிரி கொடுத்துருவோம். ஓகே. மிஷின் வந்து ஒன் யூஸ் பார்த்தீங்க நல்லா கிளீனாக தொடச்சிங்க வைங்க மிஷின் புதுசுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. இப்போ புதுசு எப்படி இந்த கண்டிஷனில் இருக்கோ மிஷின் அதே கண்டிஷனில் இது இருக்கும். இது நான் எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. இது எனக்கு ஓன் யூஸுக்கு நமக்கு இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் தொங்க விடுறேன். செகண்ட்ஸு இது வந்து டேபிளுக்கு கீழே ஃபிட் பண்ணி இந்த பிளைவுட் எல்லாம் லென்த்தாக கட் பண்ணுறாங்க தெரியுங்களா பிராண்டட். இது பிராண்டட் போஸ் இது எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3,500 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன். ஓ புதுசு எடுத்துட்டீங்கன்னா 9,000 ரூபாய் இருக்கு. ஓகே. அதே பழச்சு பழச்சு போச்சு வந்து நம்ம 3,500 ரூபாய் கொடுப்போம். லோக்கல்ங்கும் போது பாருங்க வெறும் லோக்கல் ஐட்டம் இது எடுத்துட்டீங்கன்னா வெறும் 2,000 ரூபாய் 1,500 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஓகே. பட் இதெல்லாம் வந்து ரன்னிங் கண்டிஷன் பக்கா கண்டிஷன் அவங்களுக்கு நம்ம ஓட்டி காமிச்சிடலாம். இதெல்லாம் பக்கா கண்டிஷனில் கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளை நம்பி அவங்க வாங்குறாங்க கொடுத்தது நம்ம தெளிவாக பக்கா கண்டிஷனாக கொடுத்துருவோம். அதே மாதிரி உள்ள இருக்கு எடுக்க முடியாது அதனால நான் வீடியோ சொல்லிடுறேன். இது வந்து காங்கிரீட் வைப்ரேட் பண்றது. இது வந்து இந்த பில்டிங் காங்கிரீட் இதுல ஒரு ராடு வந்துடும். இது புரிஞ்சீங்கன்னா இந்த காங்கிரீட் கரெக்டா கேப் இருக்கிற பக்கமெல்லாம் பண்ணிடுவோம். புதுசு எடுக்க போனோம்னா வைங்க 2,500 ரூபா 3,000 ரூபா வரும். நம்மகிட்ட பழசு 1,000 ரூபா செட்டோட புல்லு கட்டு. இது பழசு இது பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இது ஒரு 2,000 ரூபா 2,500 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இந்த பழசு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2,200 ரூபா 2,500 ரூபாய்க்குள்ள கொடுத்துருவோம். புதுசு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4,000 ரூபா 4,500 ரூபா இது குவாலிட்டி வாரியா போகுது. இது செட்டு பக்கா கண்டிஷனா கொடுத்துருவோம். ஃபுல் ராடு இது இந்த ராடு கீடு கீடு கூழ போடுற இது எல்லாமே பெட்ட பழத்தை நல்லா தெரியும். ஓகே. ஸோ இதுவும் வந்து வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் லைவாக செக் பண்ணி காமிச்சு தான் போட்டு விடுவீங்க. செக் பண்ணி அவங்களுக்கு வீடியோ வேணும் வீடியோ அனுப்பிச்சி விட்டுலாம். எப்படி அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வாங்குறாங்க. ஒன்று நம்ம பக்கா கேரண்டியாக செக் பண்ணி வீடியோ போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேண்ணா. ஸோ இப்போ என்னோட பார்ட் வந்துருச்சு. எங்கள் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ வந்தாங்கன்னா உங்களால் இதுலேருந்தும் உங்களால் எவ்வளோ கண்டிப்பாக கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்து அதை வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக பண்ணி நிப்பினா
உங்க कांटेक्ट எல்லாம் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் சோ அத பார்த்துட்டு அவங்க கால் பண்ணாங்கன்னா நம்மால முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருங்க இவ்வளவு நேரம் நமக்காக பொறுமையா एक्सप्लेन பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சோ வியூவர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் एक्सप्लेन பண்ணி காமிச்சிருப்பாங்க இவங்க கிட்ட ஈவன் யூஸ்டும் புதுசு ரெண்டுமே இருக்கு சோ நீங்க பாத்துるப்பீங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பெஸ்ட் சப்போர்ட் வேணுமோ அத கண்டிப்பா பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சோ மீண்டும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கலாம் பை